மூணு வருஷம் வாழ்க்கை இது, கொஞ்ச நாளில் முடியுது. உங்கள் எல்லாம் பிரியும் போது கண்ணு ரெண்டும் கலங்குது. இந்த பிரசிடென்சிய விட்டு போற ட்ரெயின் ரோட்ட விலகி போற, உங்கள் எல்லாம் மறந்து புட்டு எப்படி நான் இருக்க போறேன். இளமையும் உற்சாகமும் ஒன்று சேர்ந்தால் அது கல்லூரி கானா. கல்லூரி காலம் முடிவடையும் தருணத்தை பாடலாகவே பாடுகிறார் மாநில கல்லூரியின் ரூட்டு தல ஜெய்சிங். ரூட்டுக்காக நாம் பாடும் கடைசி பாட்டு, ஏ ரூட்டுக்காக நாம் பாடும் கடைசி பாட்டு. நீங்க தான் வந்துட்டு ரூட்டு தலையா வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ எந்த பேசிஸ்ல வந்துட்டு நீங்க ரூட்டு தலை செலக்ட் பண்றாங்க? ரூட்டு தலை அப்படின்றது அது ஒரு டைட்டில், ஆனா மத்தவங்களால அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள பார்க்கும்போது ரூட்டு தலைன்றது ஒரு பெரிய டைட்டில் இல்லை. ஏன்னா வந்து ஃபைனல் இயர் படிக்கிற யூஜியில ஃபைனல் இயர் படிக்கிற எல்லாருமே ரூட்டு தலை தான். யூஜியில ஃபைனல் இயர் படிக்கிற எல்லாருமே ரூட்டு தலை தான். பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரெகுலராக வரவங்க, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் இது மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் வாங்கினா அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல போய் நிற்கணும். ஒருத்தர் நல்லதுக்கு இடத்துல பார்த்தீங்கமா பங்கேற்றுக்கிறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் யாருடைய தலை யாருடைய முகம் அங்கே இடத்துல அதிகமாக பதிவுபட்டு யார் அங்கே அதிகமாக யூஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து ரூட்டு தலை தேர்ந்தெடுப்பாங்க. 175 ஆண்டுகள் பழமையான இக்கல்லூரியில் பல மாணவர்கள் பயின்றுள்ளனர். அதில் ரூட்டு தல ஜெய்சிங் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக விளங்குகிறார். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ரூட்டில் யாருமே பிளட் கொடுக்காத ஆளே இல்லை. 250 பேர் இருக்காங்கன்னா 250 பேரும் எந்த ஒரு வழியிலையாவது பிளட் கொடுப்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு சிலர்லாம், ஒரு சிலருக்குள்ள என்னென்ன தெரியுமா, எப்போ அந்த 1.5 மாதம் போவோம், அடுத்து நம்ம இன்னொருத்தர் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த 1.5 மாதத்துலேயே மினிமம் இப்போலாம் பிளட் எடுக்கிறாங்கல்ல, அந்த 1.5 மாதம் போவோம், எப்போ நம்ம பிளட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டில் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் மெசேஜில் வந்து யாராச்சும் பார்த்து பிளட் கொடுத்துருக்காங்களா இல்லை. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலே போதும், இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல இந்த ஆடு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை பார்த்து நிறைய இடத்துல போய் பிளட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு சமீபத்தில் கூட எங்கள் ரூட்டில் இருக்கிற ஒரு சிலர்லாம் வந்து லாஸ்ட்டாக பிளட் கேம்ப்பு, அதுமாதிரி நிறைய இடத்துல வெளியெலாம் பிளட் கொடுத்ததுனால காலேஜ்லேருந்து ஒரு 5 பேர் கூட்டின்னு போயிட்டு நாங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் பிளட் கொடுத்தோம். அந்த பேஷண்ட் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க வந்து காலேஜ்லேயே வந்து எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம். ஆனால் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க கண் தானான்னு சொல்லிட்டு, கண் தானம் வந்து உயிரோடு இருக்கும்போது கண்ணு கொடுக்க முடியுமா? செத்தப்படி தான் கண்ணு கொடுப்பாங்க. ஆனால் பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது பிளட் கொடுக்கலாம், எத்தனை வாட்டியாலும் பிளட் கொடுக்கலாம். மாணவர்கள் என்றாலே கலாட்டாவும் கேலி கூத்தும் தான் நம் நினைவிற்கு வரும். ஆனால் இவர்களோ அதையும் தாண்டி சமூக சேவையிலும் ஈடுபடுகின்றனர். மாலா மற்றும் விஷ்ணுபிரியா, ரெட் பிக்ஸ் நியூஸ். ஏ மூணு வருஷம் வாழ்க்கை இது, கொஞ்ச நாளில் முடியுது. உங்கள் எல்லாம் பிரியும் போது கண்ணு ரெண்டும் கலங்குது. இந்த பிரசிடென்சிய விட்டு போற ட்ரெயின் ரோட்ட விலகி போற, உங்கள் எல்லாம் மறந்து புட்டு எப்படி நான் இருக்க போறேன். பாசத்துக்கு ஃபர்ஸ்ட் இயரு, நேசத்துக்கு செகண்ட் இயரு, இப்படிலாம் என்ன வளர்த்த ரூட்டு. ரூட்டுக்காக நாம் பாடும் கடைசி பாட்டு, ஏ ரூட்டுக்காக நாம் பாடும் கடைசி பாட்டு.